வணக்கம்மா 11th மேக்ஸ் இட் இஸ் 2.12 சம் 7 பார்க்க போறோம் டு தட் லாக் 2 16 லாக் 16 பை 15 பிளஸ் 12 லாக் 25 பை 24 பிளஸ் 7 லாக் 81 பை 80 ஈக்குவல் டு 1 னு ப்ரூவ் பண்ணோம் டு தட் லாக் ப்ரூஃப் போட்டுக்கிறோம் எல்விசஸ் அப்படியே பார்த்து எழுதிட்டோம் லாக் முன்னாடி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது பவராக மாறும் பார்த்துக்கிறோம் பவர் ரூல் பவர் என்ன சொல்றது பவராக இருந்தால் ப்ராடக்டாக வந்துடும் லாக் முன்னாடி வந்து ப்ராடக்ட் ஆகிடும் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா பவராக மாறிடும் பார்த்துருக்குறோம் அப்போ 16 என்ன பண்ணிட்டோம் பிகம் பவர் பை பவர் ரூல் 12 பிகம் பவர் 12 பை பவர் ரூல் 7 பிகம் பவர் 7 பை பவர் ரூல் சரி அடுத்து என்ன இங்கே இருக்கிற இந்த லாக்ல இருக்கிற 16 15 25 24 81 80 எல்லாத்தையுமே பிரைம் நம்பராக மாற்ற போகிறோம் ஏன் பிரைம் நம்பரை மாற்றணும் எல்லாத்தையும் ஒன்று போல பிரைம் நம்பரை மாற்றினாதான் இந்த 2, 3, 5, 7 அப்படி பிரைம் நம்பராக எல்லாமே மாறும் பட்சத்தில் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்போ 16 அப்படிங்கும் போது நமக்கு சடனாக தெரியும் 2 power 4, 16 ஒரு 2 power 10 வரைக்கும் செகண்டரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது ஹையர் செகண்டரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ 2 power 5, 32 2 power 4, 16 சரியா அப்போ 16 பை 2 power 4 போட்டுட்டோம் 15 அப்படி பண்ணலாம் 3 5 15 பிரைம் நம்பர் தானே சரி 25 நம்பர் எல்லாம் 5 square 25 25 நம்பர் எல்லாம் இந்த எல்மெத்தட் போட்டிருக்கோம்பா 2 டேபிள் போடுறோம் ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறோம் 12 ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறோம் 6 ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறோம் 3 அப்போ எல்லாம் பிரைம் நம்பராக மாறிடுச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ 2 cube ஏன்னா 3 2 இருக்கலப்பா இப்போ 2 cube into 3 அதான் இருக்கிறப்பா இங்கே 81 இருக்கு 3 power 4 81 3 power 5 243 அப்போ 3 power 4 81 ஓகே 80 இப்படி பிரிக்கலாம் இந்த எல்மெத்தட் போட்டுக்கிறோம் ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறோம் ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறேன் ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறேன் ஈவன் நம்பர் 2 டேபிள் போடுறேன் 5 is a prime number ஸ்டாப் பண்ணிக்கிறோம் 1 2 3 4 நாலு 4 வரனால 2 power 4 into 5 தேவா இப்போ இந்த பவர் நியூமரேட்டருக்கு பொருந்தும் டினாமினேட்டருக்கு பொருந்தும்லப்பா அப்போ நியூமரேட்டருக்கு என்ன பண்ணுறது பவருக்கு மேலே பவர் தான் மல்டிப்ளிகேஷன் இப்போ 4 16 64 வந்துடும் டினாமினேட்டருக்கு பவர் பொருந்தும்ல அப்போ 3 power 16 into 5 power 16 வந்துடும் ப்ளஸ் லாக் 2 12 are 24 அப்போ 2 power 3 பவரில் இருக்குது பவருக்கு மேலே பவர் தான் மல்டிப்ளிகேஷன் இப்போ 3 12 are 36 3 power 12 லாக் 4 7 are 28 2 power 4 இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் 4 into 7 28 போட்டலாமா 5 power 7 பாருங்கள் எல்லாமே லாக் இருக்கு பேஸ் கொடுக்கல இன் கேஸ் பேஸ் கொடுக்கலனா ஜென்ரலாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பேஸ் 10 பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் லாக் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தோம் இன் கேஸ் பேஸ் கொடுக்கலனா அதை பேஸ் 10 சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் சரி ஓகே அப்போ எல்லாத்தையும் சேர்த்து லாக் ஒரே லாக் போட்டுட்டோம் எல்லாமே ப்ளஸ்ல தான் இருக்கு இப்போ ப்ராடக்ட் ரூல் இப்போ உள்ளதான் ப்ராடக்ட் பண்ணிடலாமா அப்போ 2 into this number into this number into this number என்ன பண்ணியிருக்கிறோம் எல்லாம் ப்ளஸ் இருக்கனால எத்தனை லாக் இருந்தாலும் சரி ஒரே ஒரு லாக் போட்டுட்டு கவனிக்கணும் பேஸ்லாம் ஒரே மாதிரிதான்னு பார்க்கணும் நீங்கள் பேஸே கொடுக்கல இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் பேஸ் கொடுக்கலாம் 10 எடுப்போம் அப்போ பேஸ் 10 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும் அப்படி ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் படுத்த என்ன ஆகும் மேலே 2 இருக்கா அதெல்லாம் சேர்க்க போகிறோம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ண போகிறோம் என்ன ஃபைனல் ஆன்சர் இருப்பா சரிப்பா இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நியூமரேட்டரில் பேஸ் 2 ப்ராடக்டில் இருக்கா அப்போ இது 1 ரெண்டையும் ஆட் பண்ணலாமா பவரை ப்ராடக்ட்னா பேஸ் ஒரே மாதிரி தான் பவரை ஆட் பண்ணலாமா அதை பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இங்கே ஒரு 3 இருக்குது இங்கே ஒரு 3 இருக்கா ரெண்டுமே டினாமினேட்டர் இருக்கா ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்கா அப்போ அதோட பவரை ஆட் பண்ண போகிறோம் 5 power 16 5 power 7 ரெண்டு ஒரே பேஸ் டினாமினேட்டரில் இருக்குது ப்ராடக்டில் இருக்குது அப்போ பவரை ஆட் பண்ணிடலாம் பண்ணலாமா சரி ஓகே பட் பண்ண பட்சத்தில் இங்கே பாருங்கள் 2 power 1 plus 64 இது நியூமரேட்டரில் 5 power 24 3 power 28 டினாமினேட்டர் பொறுத்தளவுக்கு 3 power 16 ஒன்று இருந்துச்சு பவர் 12 ஒன்று இருந்துச்சு ரெண்டையும் சேர்த்துருக்குறோம் 5 power 16 ஒன்று இருக்குது 7 ஒன்று இருக்குது சேர்த்துருக்குறோம் 2 power 36 இருந்துச்சு 2 power 28 இருந்துச்சு ப்ராடக்ட்னால ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் 2 power 64 இருக்கப்பா இது 5 power 24 3 power 28 இங்கே 3 power 28 வந்துருமா 16 plus 12 16 plus 7 23 5 power 23 வந்துருமாப்பா இங்கே 2 power 64 வந்துருமா இப்போ இந்த 3 power 28 கேன்சல் பண்ணிடலாம்லப்பா
remaining terms paranga 2 power 64 irukku numerator la denominator 2 power 64 irukku appa division rule appa base ore maari irukku adha base eduthikittom division la power subtract pannanum adhe maari 5 base irukku ore maari division la irukku appa power subtract pandrom enna vandrom 2 power 1 become 2 5 power 1 become 5 2 into 5 10 enna varudhu log 10 already solirukrom base kudukala appadina generally the 10 consider pannuvom appo log 10 base 10 aama illa argument um base ore maari da 1 kollaanu rule paathukomla inga vela base 10 potukonga appo log base 10 log 10 base 10 adimathala you can put 1 equal to RHS rule. That's all. That's all the sampa.